योनित्यम अच्युतपदाम्बुजैग्मरुग्म व्यामोहतस्तरितराणि तृणाय मेने अस्मद्गुरोर्भगवतोऽस्यैकसिन्धोः रामानुजस्य शरणौ शरणं प्रपद्ये। காரே கருணை ராமானுசா அப்படின்ற தலைப்பில் நாம் உபன்யாசத்தை பார்த்துட்டுருக்கோம். கருணாவான் ராமானுசன் இன்னைக்கு நாஸ்திக மதங்களுடைய எம்பெருமானாருடைய அவதாரத்திற்கு அப்புறம் நாஸ்திக மதங்கள்லாம் காணாமே போயிடுத்துன்ற விஷயத்தை நாம் நீ பார்க்க போகிறோம். சுவாமி தேசிகனுடைய ஒரு அபிப்பிராயம், திருவரங்கத்தமுதனாருடைய ஒரு அபிப்பிராயம், ரெண்டும் எப்படி ஒத்து போகிறது இந்த விஷயத்தில் நாம் பார்க்க போகிறோம். அவள் ரெண்டு பேரும் சேர்ந்து எப்படி எம்பெருமானாருடைய சூக்திகளுக்கு ஒரு பெருமையை சேர்த்திருக்கா அப்படின்றது தெரியுது. சுவாமி திருவரங்கத்தமுதனார் இதை சொல்கிறப்போ, தர்க்கச்சமணரும் சாக்கிய பேய்களும் தாழ் சடையோன் சொற்கற்ற சோம்பரும் சூனியவாதரும் நான் மறையும் நிற்க குறும்புசை நீசரும் மாண்டனர் நீல் நிலத்து பொற்கற்பகம் எம் ராமானுச முனி போந்த பின்னே. ஆஸ்திகவாதம் நாஸ்திகவாதம் அப்படின்னு ரெண்டு சாஸ்திரத்தில் ஆஸ்திக மதங்கள் ஆறு, சாங்கியயோக நியாய வைசேஷிக பூர்வோத்தர மீமாம்சா அப்படின்னு சொல்லக்கூடிய ஆஸ்திக மதங்கள். நாஸ்திக மதம் அப்படின்னு பார்த்தால் சாருவாக்கன், பௌத்தன், ஜெயினன், பாஷுபதன் அப்படின்னு சொல்லக்கூடிய நாஸ்திக மதம் நான்கு. லோகத்தில் இருக்கக்கூடிய பிரச்சாரமான மதம், இன்றைக்கி எல்லாரும் கடவுளே இல்லைன்னு சொல்லிட்டு தெரிஞ்சுட்டு இருக்கக்கூடிய சாருவாக்க மதம். பௌத்தன் நாலு பேர் பாஷ்யகார் ரொம்ப ஸ்பஷ்டமாக சொல்கிறார் தன்னுடைய கிரந்தங்களில், நாலு பௌத்தர்கள். ஜெயினன் ஒருத்தன், இதே மாதிரி பாஷுபதன், அவனையும் நாலு பேராக பிரித்து பாஷ்யகாரர் சீபாஷ்யாதி கிரந்தங்களில் காண்பிக்கிறார். சுவாமி திருவரங்கத்தமுதனார் பாஷ்யகாரருடைய திருவவதாரத்திற்கு அப்புறம் இந்த மதங்களெல்லாம் காணாமையே போயிடுத்து அப்படின்னு சாதிக்கிறார். எங்கே அப்படின்னு பார்த்தால் இந்த மதங்கள்லாம் எங்கே போச்சு அப்படின்னால் இருக்கிற இடம் தெரியாமல் போயிடுத்து. நான் மறையும் நிற்க குறும்புசை நீசரும் மாண்டனர் நீல்நிலத்து பொற்கற்பகம் எம் ராமானுசமுனி போந்த பின்னே ஸ்பஷ்டமாக தெரிவித்தார். ராமானுஜருடைய அவதாரத்திற்கு அப்புறம் இந்த மதங்கள் பிரச்சாரத்தில் இல்லை. ஏன் எப்படி போச்சு அப்படின்னு கேட்டால் சாட்சாதாகவே சொல்கிறார், இவா எப்படிப்பட்டவாள் அப்படின்னா தர்க்கச்சமணரும் சாக்கிய பேய்களும் தாழ் சடையோன், தர்க்கம் பண்ணுகிற சமணர்கள், பேய் போல பிடித்தபடி விடாமல் இருக்கக்கூடிய பௌத்தர்கள், ருத்ரனுடைய சொல்லாக இருக்கக்கூடிய சைவாகமத்தை ஏற்றுக்கொண்டிருக்கக்கூடிய சைவர்கள், சூன்யவாதிகள், இவெல்லாம் இருக்கிற இடம் தெரியாமல் போயிட்டால் எப்படி? ராமானுஜர் வேதத்திற்கு ஏற்பட்ட கலக்கத்தை போக்கடித்த உடனேவே இவா நாலு பேரும் காணாமையே போயாச்சு. இதை சுவாமி எம்பெருமானாரும் ரொம்ப ஸ்பஷ்டமாக சாதிக்கிறார், சுவாமி தேசிகனும் ஸ்பஷ்டமாக சாதிக்கிறார் தன்னுடைய எத்திராய சப்ததியில் பார்த்தால், ஆஷா மதங்கஜ கணான கணான விசிஷ்ய வேகான பாதே ஏதி க்ஷிதி பிருத பிரதபம் நிருந்தன் காரிய கதாஹவ குதூஹலிபி பரேஷாம் கர்ணே சயேஷ கவிதார்க்கிக சிம்மநாதஹாம். மதம் பிடித்த யானை போல லோகத்தில் இவெல்லாம் அலைஞ்சி திரிஞ்சின்னு இருந்தார். அதுலேயும் இந்த இந்த பௌத்தன்லாம் ரொம்ப மோசம், சொல்கிறதெல்லாம் பார்த்தால் அப்படியே நியாயமாகவே இருக்கும். அவனுடைய நிரண்மய விநாசங்கள்லாம் பார்த்தால், ஜெகத் பிரக்கிரியையெல்லாம் பௌத்தன் சொன்ன விதம் பார்த்தால் அப்படியே உண்மை போலேயே தோணும். இந்த மதங்களெல்லாம் போக்கடிக்கிறதுக்கு ராமானுஜர் எந்த அளவுக்கு சிரமப்பட்டிருக்காருன்றது அவருடைய சூக்திகளை பார்த்தால் தெரியும். பாதே எதி க்ஷிதி பிரதா பிரசபம் நிருந்தன்னு, கர்ணே சயேஷ கவிதார்க்கிக சிம்மநாதா, இந்த கவிதார்க்கிக சிம்மநாதம் எம்பெருமானாருடைய சூக்திகளுடைய சிம்மநாதத்தை கேட்ட பிறகு அவெல்லாம் இல்லாமையே போயிட்டா அப்படின்னு சுவாமி தேசிகன் சாதிக்கிறார். இதே அவர் இந்த இடத்துல சொல்லும்பொழுதும்
ஆரணநூல் வழிசெவ்வை அழித்திடும் ஐதுகற்குவோர் வாரணமாயவர் வாதக்கதலிகள்மாய் தவிரான். ஏரணி கீர்த்தி ராமானுதமுனி இன்னுரை சேர் சீரணி சிந்தியினோம் சிந்தியோம் இனி தீவினையே. வாதக்கதலிகள் மாய்த்தவிரான், எல்லாத்தையும் அடியோட ஒழிச்சார். அவளுடைய வாதங்கள் எல்லாத்தையும், வாதங்கள்னு சொல்லக்கூடிய வாழைகள் எல்லாத்தையும் நாசம் செய்த பிரான் பரம உபகாரகர். இதுலேருந்து தெரிகிறது காரை கருணை ராமானுசன் அப்படின்றது. இதே சுவாமி தேசிகன் இன்னொரு இடத்துல சொல்லும்பொழுது, காதா தாத்தா கதானாம் கலதி கமனிகா காப்பிலி காப் குவாபிலீனா க்ஷீணா கானாதவானே துருகிணஹரகிர சௌரபம் நாரபந்தே க்ஷாமா கௌமோரலோக்திர் ஜெகதி குரு மதம் கௌரவாத் தூரவாந்தம் காசங்கா சங்கராதே பஜதி யதி பதௌ பத்ரவேதீம் த்ரிவேதீம் காசங்கா சங்கராதே. பௌத்தன் ஓடி போயிட்டான், ஜெயினன் ஓடி போயிட்டான், பாசுபத்தன் ஓடி போயிட்டான், இந்த காப்பில தந்திரங்கள்லாம் காணாமல் போயிடுத்து, நியாய வைசேஷிகால் இருக்கிற இடம் தெரியல, இவாள்லாம் இப்படி இருக்கிறப்போ காசங்கா சங்கராதே. சங்கரால பற்றி கேட்கவுமா வேண்டும்? உண்மையான பௌத்தனையே ஒழித்த பிறகு பிரச்சன்ன பௌத்த விஷயத்தில் என்ன சந்தேகம்? அவளையும் ஒழித்ததா தானே அர்த்தம். தன்னுடைய வார்த்தைகளில் எவ்வளவு ஒரு காட்டின்யம் இருந்தால், வேதத்தினுடைய சத்தியத்துவத்தை எந்த அளவுக்கு கடுமையாக அவர் பிரதிபாதனம் பண்ணியிருந்தால் இந்த மதங்கள்லாம் ஓடி போயிருக்கும் அவர் எதிர நிற்காத. எப்படி இதுதான் திருவரங்கத்தமுதனார் சாதித்தார். நாட்டிய நீச சமயங்கள் மாண்டன நாரணனை காட்டிய வேதம் கழிப்புற்றது தென்குருகை வள்ளல் வாட்டமிலா வன் தமிழ் மறை வாழ்ந்தது மண்ணுலகில் ஈட்டிய சீலத்து ராமானுஜமுனி ராமானுசன் தன் இயல்பு கண்டே. ராமானுஜனுடைய இந்த இனிமையான இந்த சொரூபத்தை பார்த்து வேதம் கழிப்புற்று நின்றது. திருவாய்மொழியும் நம்மாழ்வார் சாதித்த திருவாய்மொழிக்கு இருக்கப்பட்ட கலக்கங்கள்லாம் போச்சு. ஏன்னா அஷ்டாட்சரம் துவயம் சரமஸ்லோகம் இது மாதிரியான விஷயங்கள் எல்லாத்தையும் தெரிவிக்கக்கூடியதெல்லாம் போச்சு. அதெல்லாம் கழிப்புற்று நின்றது, தைரியமாக நின்றுது. நம்மளை காப்பாற்றுறதுக்கு ஒருத்தர் இருக்கார் அப்படின்னு பார்த்தான். அரு சமயங்கள் பதைப்ப இப்பார் முழுதும் போர்த்தான் புகழ் கொண்டு புண்மையினேன் இடைத்தான் புகுந்து தீர்த்தான் இருவினை தீர்த்து அரங்கன் செய்ய தாளினையோடு ஆர்த்தான் இவை எம் ராமானுஜன் செய்யும் அற்புதமே. நிஜமாகவே இதெல்லாம் அற்புதம் தான். ராமானுஜனுடைய கருணை தான் இதுக்கெல்லாம் காரணம். கூறும் சமயங்கள் ஆறும் குலைய குவலயத்த மாறன் பணித்த மறை உணர்ந்தோனை மதியில் ஏன் தேரும்படி என் மனம் புகுந்தானை திசை அனைத்தும் ஏறும் குணனை ராமானுஜனை இறைஞ்சினமே. ஸ்ரீவிசிஷ்டமான தத்துவத்தை பிரதிபாதனம் பண்ணார். ஸ்ரீவிசிஷ்டமான தத்துவத்தை பிரதிபாதனம் பண்ணி விசிஷ்டாத்வைத சம்பிரதாயம் எப்பேற்பட்ட சம்பிரதாயம்ன்றதை காண்பிச்சார் லோகத்துக்கு. மற்றவரை காட்டிலும் இந்த தத்துவம் சிறந்த தத்துவம். வெறும் பெருமாளுக்கு இங்கே வேலை இல்லை, சாதாரணமாக பெரும் பிராட்டியோடு சேர்ந்து இருக்கக்கூடிய பெருமாளுக்கு தான் இங்கே வேலை அப்படின்ற இந்த விஷயத்தை ஸ்பஷ்டமாக சாதிக்கிறார். இந்த விஷயத்தை தெரிஞ்சிக்கல அப்படின்னால் அவனுடைய கர்மா தான் காரணமாக தவிர எம்பெருமானார் பண்ண விஷயங்களை தெரிஞ்சிக்காமல் போயாச்சுன்னா ஒன்றுமே பிரயோஜனம் இல்லை. வேதம் என்ன விஷயத்தை சொல்லித்து? பிராபியசிய பிரம்மணோ ரூபம் பிராப்திஸ்த பிரத்யேகாத்மனஹா, பிராப்தி உபாயம், பிராப்தி பலம், பிராப்தி விரோதி, இதைத்தானே காண்பிச்சது வேதம். அப்போ எப்படி இருக்கணும் நம்ம எப்படி இருந்தால் இதெல்லாம் தெரிஞ்சிக்க முடியும்? நம்மளுடைய சொரூபம், பிரத்யேகாத்மாவுடைய சொரூபத்தை தெரிஞ்சுக்கணும். எம்பெருமானாருடைய சீசூக்திகளை வாசித்தால் நமக்கு எந்த விதமான பயமும் இல்லை. எம்பெருமானார் இருக்கார் அப்படின்றது தெரிகிறது. திருவரங்கத்தம்னா இதனால சாதிச்சார்,
என்னையும் பார்த்து என் இயல்பையும் பார்த்து என்னில் பல்குணத்த உன்னையும் பார்க்கில் அருள் செய்வதே நலம் அன்று என் பால் பின்னையும் பார்க்கில் நலமுளதே உன் பெருங்கருணை தன்னை என் பார்ப்பர் ராமானுசா உன்னை சார்ந்தவரே. நம்முடைய சொரூபத்தை நாம் தெரிஞ்சின்றால்தானே எம்பெருமானாருடைய சூக்திகள் நமக்கு புரியும். எம்பெருமானாருடைய சூக்திகள் நமக்கு புரியணும் அப்படின்னால் ஆச்சாரியனுடைய கட்டாட்சம் தேவை. நான் எப்படியோ அலைஞ்சி தெரிஞ்சுட்டு இருந்தேன், ஆனால் எம்பெருமானாருடைய சூக்தியை வாசித்த பிறகுதான் தெரிகிறது என்னுடைய வாக்கில் எப்படி சுத்தம் ஏற்பட்டதுன்னு சொல்கிறார் சுவாமி தேசிகன். பருஷா திவாத பரிவாத பைஷுண பிரபுதி பிரபூத பதனீய பங்கிலா ஸ்வதே மமாத்ய சுபகா சரஸ்வதி யதிராஜ கீர்த்தி கதகைர் விசோதிதா. என் வாக்கில் ஒரு சுத்தத்தா ஏற்பட்டதுன்னா எம்பெருமானாருடைய சூக்தி தான் இது காரணம். அப்போ நான் யாருன்னு என்ன தெரிஞ்சின்றால்தானே இது புரியும். இப்போ எம்பெருமானார் என்ன விஷயத்தை சாதித்தார், ஸ்ரீ விசிஷ்டம் தத்துவத்தை பிரதிபாதனம் பண்ணார் லோகத்தில், இது ஒரு கருணை. காரே கருணை ராமானுசான்றதுல இது முக்கியமான விஷயம். நம்மை சேர்ந்தவர்களே பிராட்டியை ஒரு பொருட்டாக ஏற்றுக்காத அப்போ ராமானுஜருடைய சித்தாந்தத்தை நன்றாக வாசித்து பார்த்தால் ஒரு பிராட்டிக்கு அவர் எவ்வளவு முக்கியத்துவம் கொடுத்துருக்கார் அப்படின்றது நன்னாவே தெரியும். ஏன்னா தன்னுடைய கிரந்தங்களில் ஸ்ரீனிவாசேன்னு போட்டார். பிராட்டிக்கு பெருமாளை காட்டிலும் வசந்தவள்னோ பெருமாளோடு சேர்ந்து இருப்பவள்ன்றதோ தெரிவிக்காமல் அவள் நிரூபாதிக சேஷினோ ஜீவகோட்டியில் சேர்ந்துட்டான்னோ சொல்லின்றிருக்கக்கூடிய நம்மதத்தைச் சேர்ந்தவர்களுக்கு மத்தியில் ராமானுஜருடைய கிரந்தத்தை நன்றாக ஆராய்ந்து பார்த்தால் நமக்கு இந்த விஷயம் நன்னாவே புலப்படும். இல்லைன்னா ஸ்ருதி சிரசி விதீப்தே பிரம்மணி ஸ்ரீனிவாசேன்னு அவர் போட வேண்டிய அவசியமே இல்லை. அவருக்கா ஸ்லோகம் பண்ண தெரியாது, அவர் பிரம்மணி நாராயணேன்னு போட்டிருக்கலாமே. இல்லை வேற ஏதாவது வார்த்தையை ஸ்லோகம் ஒட்டணுன்றதுல வேற ஏதாவது பெருமாள் பேரை போட்டிருக்கலாமே. ஆனால் ஸ்ரீனிவாசன்னு போட்டாரே. நம்மாழ்வாருடைய வார்த்தை அகலகில்லேன் இறையும் நின் அலர்மேல் மங்கை உரைமார்பன்றத வார்த்தையை நிரூபித்து காண்பிச்சாரே. இந்த மதம் இந்த எண்ணம் ராமானுஜர் ஏற்படுத்தி கொடுத்த இந்த வழி, இதை நாம் இந்த உபதேசங்களை பெற்றுக்கொண்டால் ராமானுஜருடைய பிரக்கிரியையானது நமக்கு புரியும். இதுதான் பிராப்துகு பிரத்யேகாத்மனஹா, பிரத்யேகாத்மாவுடைய சுரூபம் இதுதான். இப்படி இதை தெரிஞ்சுனா தான் எண்ணெய் புவியில் ஒரு பொருளாக்கின்னு நம்மளால் சொல்ல முடியும். இல்லைன்னா நாம் பண்ண பாபம் நம்மளை எம்பெருமானாருடைய சித்தாந்தத்தை தெரிஞ்சிக்க விடாது. ஆழ்வார்கள் ஏதானே சாதித்தார், முதல் திருவந்தாதியில் ஆழ்வார் சாதிக்கிறாரு, நீயும் திருமகளும் நின்றாயால் குன்றெடுத்து பாயும் பனிமறைத்த பண்பாளாம். என்ன, நீயும் பிராட்டியும் மற்ற எல்லார காட்டிலும் வேறாக இருக்கிறீர்கள்னு சாதிக்கிறார் ஸ்பஷ்டமாக ஆழ்வார். நம்மாழ்வார் ஞாலத்தூடே நடந்தும் நின்றும் கிடந்திருந்தும் சால பல நாள் உகந்தோர் உயிர்கள் காப்பானே கோலத் திருமாமகளோடு உன்னை கூடாதே சால பல நாள் அடியேன் இன்னம் தளர்வேணோ. பிராட்டியோடு சேர்ந்து இருக்கக்கூடிய இந்த அழகுடைய இந்த அழகை நான் மறுபடியும் எப்போ சேவிப்பனோ அப்படின்னு கேட்குறார் நம்மாழ்வார். அவரே இன்னொரு இடத்துல 9-ம் 10-ல் பார்த்தால் பண்டை நாளாலே நின் திருவருளும் பங்கயத்தால் திருவருளும் கொண்டு நின் கோயில் சீத்து பல்படிகால் குடிகுடி வழிவந்து ஆச்சையும் அப்படின்னு நம்மாழ்வாரே மறுபடியும் பிராட்டியோடு சேர்ந்திருக்க அழகை பாடுறார். இப்படி பிராட்டியோடு சேர்ந்திருக்கக்கூடிய பெருமாளுடைய ஒரு விசேஷமான விஷயத்தை தான் நாம் தெரிஞ்சுக்கணும் நம்முடைய சம்பிரதாயத்தில். இந்த சம்பிரதாயத்தை விசிஷ்டாத்வைத்தம்ன்ற இந்த சம்பிரதாயத்தில் ஸ்ரீவிசிஷ்டம் தத்துவம் அதுதான் நம்ம ஏற்றுன்ற ஒரு விஷயம். இந்த விஷயத்தை பிரதிபாதனம் பண்ணபடியினால சுவாமி எம்பெருமானார் கருணாவான், பிராட்டியே வேண்டாம் அப்படின்னு நம்ம சொல்ல முடியாது, பெருமாளே வேண்டான்னு சொல்ல முடியாது. பிராட்டியோடு சேர்ந்து இருக்கக்கூடிய பெருமாள் அவன் ஈஸ்வரன், இவள் ஈஸ்வரி.
இவள் பெரியவளா அவன் பெரியவனான்ற விசாரம் நாம் பண்ண வேண்டாம். அது அவள் ரெண்டு பேர் அவளுக்குள்ளே பார்த்துப்பா. ஆனால் உலகத்தை சிருஷ்டி பண்ணுபவர்கள் இரண்டு பேரும் சேர்ந்தே சிருஷ்டிக்கிறார்கள், இரண்டு பேரும் சேர்ந்தே நடத்தி செல்கிறார்கள், இரண்டு பேரும் சேர்ந்தே சம்ஹாரம் பண்ணுகிறார்கள். இப்படி சிருஷ்டி ஸ்திதி பிரளயங்கள்ன்ற இந்த பெருமாளுடைய லட்சணங்கள் பிராட்டிக்கும் பொருந்தும். ஏன்னா ஜென்மாத்தியதிகரண வியாக்கரண வியாக்கியானத்தில் சுதப்பிரகாசிகள் இது ஸ்பஷ்டமாகவே சொல்கிறார், சுயபதித்துவமும் ஒரு லட்சணம்னு காண்பிக்கிறார் சுதப்பிரகாசிகாச்சார். எப்படி ஜெகத்காரணத்தும் பெருமாளுடைய லட்சணமோ அதே போல சுயபதித்துவமும் பெருமாளுடைய லட்சணம். இந்த அழகான விஷயத்தை, ஏன்னா பிராட்டியோடு சேர்ந்த பெருமாளுக்குத்தான் சரணாகத்தின்ற ஒரு தத்துவமே வரும். இல்லைன்னா பிராட்டியோட சேர்ந்து பெருமாள் இல்லைன்னா சரணாகதி தத்துவம் பொருந்தாது. நீங்கள் ராமாயணத்தில் பாருங்களேன், எங்கே பிராட்டி சேர்ந்து இல்லையோ அங்கெல்லாம் பெருமாள் சரணாகதியை கொடுக்கல. எங்கெல்லாம் பிராட்டி கூட இருந்தாலோ அங்கெல்லாம் தப்பே பண்ணியிருந்தாலும் கூட அவனுக்கு சரணாகதி கொடுத்துருக்கார் பெருமாள். விபீஷணன் பிராட்டியை பார்க்கலைன்னால் கூட பிராட்டி விபீஷணனை பார்த்துட்டா. பிராட்டியினுடைய கடாட்சம் பெருமாள் மேலே விபீஷணன் மேலே பட்டபடியினால் பெருமாள் அவனை விடவே முடியாமல் ஏற்றுக்கொண்டான். வெறும் வார்த்தைக்கு ராமாயணத்தில் கதைகள் நம்ம பார்க்கலாம். சுக்ரீவன் சொன்ன மாதிரியும் ஜாம்பவான் சொன்னா போலையும் லக்ஷ்மணன் சொன்னா போலையும் இதையெல்லாம் கேட்காத ராமன் ஹனுமான் விபீஷணஸ்து தர்மாத்மா அப்படின்னு சொன்ன உடனே ஏத்துண்டா மாதிரியும் நம்ம பார்க்கலாம். ஆனால் இதுவல்ல வார்த்தை. ஹனுமான் மாத்திரம் விபீஷணஸ்து தர்மாத்மான்னு சொல்ல, ஏற்கனவே சூர்பனகை தண்டகாரண்யத்திலே சொல்லிட்டா விபீஷணஸ்து தர்மாத்மான்னு. அப்போது அங்கேயே சொன்ன வார்த்தையை இங்கே அனுமான் மறுபடியும் சொல்லியிருக்காருந்தானே அர்த்தம். ஆகையினால் அனுமான் வார்த்தையை கேட்டு பிராட்டி பெருமாள் விபீஷணனை ஏற்றுக்கலை. உத்பபாத கதாபாணி சதுர்பிசக ராட்சசைகின்னு இவன் மேலே கிளம்பி போகிறப்போ விபீஷண பிராட்டி கண்டு உகந்து அவனை ஆசீர்வதித்தபடியினால் ராமன் ஏத்துண்டே ஆக வேண்டிய ஒரு கட்டாயத்தில் தள்ளப்படுகிறான். இதுதான் ஒரு அற்புதமான எங்கள் பெரியவாள் அடியனுக்கு சொல்லிக் கொடுத்த வியாக்கியானம். ஆகையினால பிராட்டி நித்தியம் அஜ்ஞாத நிகிரகாம்னு இருக்கப்படக்கூடிய அந்த பிராட்டியை ஸ்ரீவிசிஷ்டமான இந்த தத்துவத்தை பிரதிபாதனம் பண்ணபடியினால வேதத்துக்கு ஏற்பட்ட கலக்கத்தை போக்கடித்து ஈஸ்வரீகும் சர்வபூதானாம் அப்படின்னு சொன்ன விஷயத்தை நிலைநாட்டியபடினால காரே கருணை ராமானுசன் அப்படின்னு தெரிகிறது தாசன்.